ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராகுஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் செஞ்சு பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமான ஒரு மசாலா ரெடி பண்ணி இந்த மீனை நம்ம வறுக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவலுக்காக நான் வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி இந்த மீனில் தடவி நம்ம வறுத்துக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு இன்ச் இஞ்சி, நாலு போல பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சாச்சு. இதில் உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்கலன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மீனோட ரெண்டு பக்கமும் நல்லா தடவிக்கலாம். இந்த மீன் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு மேலே ஊறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ அது ஊறினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ மீனை வறுக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லையோ இல்லை பேன்லேயோ எண்ணெயை சுட வச்சுக்கலாம். மீனை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே உடனே திருப்பி போட்டுட்டு இருந்தால் மீன் நம்மளுக்கு சீக்கிரம் உடஞ்சிரும். வெறும் மசாலா தூள் மட்டும் சேர்த்து வறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெங்காயம் தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்து வறுக்கிறப்ப மீன் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துப்போம். ஆஹா, நம்ம மீன் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.